முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட திமுக அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள், முதலமைச்சரின் புதிய அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை மற்றும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் என் ரங்கசாமி இன்று பதவியேற்றார். புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களிலும் பிஜேபி 6 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதேபோல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2 இடங்களிலும் திமுக 6 இடங்களிலும் சுயேச்சை 6 இடங்களிலும் வெற்றி பெற்றன. பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என் ரங்கசாமி இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் ரங்கசாமி எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன் அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்பமோ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன்